हेलो அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்ஸ் தீபம் எக்ஸாம் சொல்யூஷன்ஸ் சோ நண்பர்களே நம்ம 9th book தான் வந்து வெற்றிகரமா பார்த்துட்டு இருக்கோம் அதுல நம்ம ஒலி தான் வந்து பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா சோ சவுண்ட் பார்த்துட்டு இருக்கோம் பாடம் வந்து முடிச்சிட்டோம் ஆனா அதுல வந்து ஒரு சின்ன பாக்ஸ் வந்து நான் வந்து ஷார்ட்கட் போடுறேன் அப்படி சொல்லிட்டு நான் வந்து சொல்லிருந்தேன் இல்லையா உங்களுக்கு சோ அந்த வீடியோஸ் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் சோ இந்த பகுதி தான் நம்ம ஷார்ட்கட் போறதா வந்து சொல்லிருந்தது ஓகேங்களா சோ அந்த பகுதி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் அதுக்குள்ள நம்ம சேனலுக்கு புதுசா வரவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க கூடவே அதுக்கு பக்கத்துல ஒரு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஏன் சொல்றேன் அப்படினா சில பேர் வந்து எனக்கு இந்த நீங்க போட்ட வீடியோ வந்து எனக்கு குரூப்ல நீங்க ஷேர் பண்ணவே இல்ல குரூப்ல வரவே இல்ல அதனால நான் பார்க்கல அப்படிலாம் சொல்றீங்க சோ நான் சில நேரங்கள குரூப்ல ஷேர் பண்ணுவேன் சில நேரங்கள வர்க் என்ன அதிகமா இருந்தா குரூப்ல ஷேர் பண்ண மாட்டேன் ஆனா நான் YouTubeல அப்லோட் பண்ணிருப்பேன் ஓகேங்களா சோ நான் அது ஷேர் பண்ணா தான் குரூப்ல வரும் அதனால நீங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு நான் அப்லோட் பண்ண உங்களுக்கு வந்து உடனே வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வந்துரும் சரிங்களா சரி அடுத்து வந்து எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க நல்லா படிங்க அடுத்து வந்து பாத்தீனா நம்ம டெஸ்ட் பேட்சஸ் நல்லபடியா போயிட்டு இருக்கு சோ 10th book முடிச்சிட்டோம் 9th book வெற்றிகரமா போயிட்டு இருக்கு நியூ பேட்ச் 10th book முடிச்சிட்டாங்க நிறைய பேர் நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ண சொல்லி கேக்குறீங்க சோ கண்டிப்பா நான் அது கேக்குறேன் அடுத்து ஒரு சிலர் வந்து ஏன் நீங்க ஃபேஸ் வந்து காட்டாமலே வந்து வீடியோ போட்டுட்டு இருக்கீங்க ஹை பேக்ல வந்து ஒரு வீடியோ போட்டுட்டு இருக்கீங்களே ஏன் அப்படினு சொல்லிட்டுலாம் வந்து சில பேர் கேக்குறீங்க கண்டிப்பா நான் கூடிய விரைவில் வந்து உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் ஓகேங்களா சோ பிளான் வச்சிருக்கேன் சார் ஒருத்தர் வந்து இன்டர்வியூ எடுக்கணும் அப்படின்றது தான் என்னோட பிளான் அது நான் கேட்டிருக்கேன் அவர் எப்ப டைம் தரறோ அப்ப நான் கண்டிப்பா வந்து உங்ககிட்ட வந்து நான் என்னோட ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து நான் வந்து உங்களுக்கு வீடியோ நான் போடுறேன் ஓகேங்களா சரி அடுத்து வந்து நம்ம வீடியோக்குள்ள போய்லாம் நம்ம ஷார்ட்கட் தான் இப்ப நான் போட போறேன் ஓகேங்களா சோ நான் சொல்ற ஷார்ட்கட் வந்து உங்களுக்கு கண்டிப்பா புரியும் ஷார்ட்கட்ல நல்லா ஞாபகம் வச்சுங்க எக்ஸாம்ல கண்டிப்பா உங்களுக்கு கை கொடுக்குங்க நான் என்னோட அனுபவத்துல சொல்றேன் சோ கண்டிப்பா உங்களுக்கு டைம் மிச்சமாவும் கண்டிப்பா உங்களுக்கு கை கொடுக்கும் ஓகேங்களா சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் சோ ஃபர்ஸ்ட் பாருங்கன்னா 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ங்க 25 டிகிரி செல்சியஸ் ஆல்ரெடி நம்ம 10th bookல இதே ஒலியினோட வேகத்தை வந்து நாம கொஞ்சம் பாத்துறோம் அதுக்கு நான் ஷார்ட்கட் சொல்லி இருப்பேன் கரெக்ட்டா ஆனா இங்கனவா 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில ஒலியோட வேகம் குறிப்பிட்டு தான் சொல்லி இருக்காங்க அப்படி பாக்குறப்ப பாருங்களேன் அலுமினியம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது அலுமினியம் எல்லாமே மீட்டர் வினாடி பவர் -1 ல தான் கொடுத்திருக்காங்க அப்ப அலுமினியம் பாருங்க 6420 ஓகேங்களா சோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படினா எல்லாம் என்ன பண்றாங்க அலுமினி தள்ளின்போ என்ன பண்றாங்க ஆத்துல போடுறான் ஞாபகம் வச்சுங்க அலுமினி தள்ளின்போ என்ன பண்றான் தான் ஆத்துல போடுறான் அப்ப 6 ஆத்துல போட என்ன ஆகுதுறானா அது 2% குறஞ்சிடும் வந்து லாஸ்ட்ல மொத்தமா கரஞ்சிடுது ஓகேங்களா 2% குறையுதுன்னு சொன்னல அப்ப 6 ல 2 குறஞ்சா 4 மறுபடியும் 4 ல என்ன குறையுது 2% குறையுது அப்ப 2 குறஞ்சா 2 மறுபடியும் 2 ல 2% குறையுது அப்ப நான் லாஸ்ட்ல 0 ஓகேங்களா அப்ப 6420 அப்ப நீங்க முதல்ல ஞாபகம் வச்சுக்க வேண்டியது அலுமினியம்ன்ற வேர்ட் வந்தானே நீங்க ஆத்துல போடுறாங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும் அப்ப அலுமினியத்தை ஆத்துல போடுறாங்க அப்ப முதல்ல 6 வரும்டா எந்த ஆப்ஷன்ல 6 வருது அப்ப மீதி ஆப்ஷன் delete பண்ணு முடிஞ்சு போச்சா அப்ப அடுத்து 2 குறையும் இல்ல ஆமா 6 க்கு அப்புறம் 4 அப்ப எந்த ஆப்ஷன்ல 4 வருது பார் அப்ப எந்த ஆப்ஷன்ல 2 வருது பார் அவ்வளவுதான் சி ஆப்ஷனா ஷேட் பண்ணிட்டு அடுத்த ஆப்ஷன் போய் நிக்கலாம் இதாங்க ஷார்ட்கட் ஓகேங்களா அப்ப 6 ஆத்துல போடுறாங்க அப்புறம் 2 குறஞ்சி லாஸ்ட்ல 1 லாம் போயிடுது அதான் 0 6420 ஓகேங்களா அடுத்து செகண்ட் ஒன் பார்க்கலாம்ங்களா செகண்ட் ஒன் பாருங்க நிக்கல் இங்க நிக்கல் வந்து என்னது 6040 நிக்கலோட அந்த ஒலியினோட வேகம் 25 டிகிரி செல்சியஸ்ல 6040 ஓகேங்களா சோ இது பாருங்க நம்மளால 60 வயசுல என்ன பண்ண முடியாது நிக்கவே முடியாது ஏன்னா நமக்கு என்ன ஆயிட்டு இருக்கோம் வயசாயிட்டு இருக்கோம் 60 வயசுல நம்மளால என்ன பண்ண முடியாது எழுந்து நிக்கவே முடியாது ஆனா 40 வயசுல நம்மளால என்ன பண்ண முடியும் நிக்க முடியும் அவ்வளவுதாங்க 60 வயசுல என்னால நிக்க முடியாதுப்பா ஆனா 40 வயசுல என்னால நிக்க முடியும்பா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அப்ப நிக்கல்னோனா உங்களால ஞாபகம் ரெண்டுது எழுந்து நிக்க முடியாதுப்பா எத்தனை வயசுல 60 வயசுல நிக்க முடியாதுப்பா 40 வயசுல நிக்க முடியும்பா அப்ப 6040 முடிஞ்சு போச்சு நிக்கல்னோனா 6040 ஓகே கிளியருங்களா அடுத்து ஷார்ட்கட் பாருங்க எக் ஓகேங்களா ஆக்சுவலா எக்ன்றது இரும்போட வகை இதுக்கு நான் ஷார்ட்கட் சொல்லி இருப்பேன் உங்களுக்கு தேன் இரும்பு வார்ப்பு இரும்பு எக் இரும்பு அப்படினு சொல்லிருப்பாங்க கார்பனோட அளவு பொறுத்து வகைப்படுத்தி இருப்பாங்க அப்ப எக் அப்படின்றது ஒரு இரும்போட வகை தான் அது பாருங்க எக் அப்படின்றது என்ன பண்ணுங்க எக்னா அது முட்டை இருக்கு இல்லையா அந்த முட்டையை ஞாபகம் வச்சுங்க எக்ன்றது ஓகேங்களா சோ ஒருத்தர் வீட்டை வந்து பார்த்தனா 59 முட்டை இருக்குது ஒருத்தர் வீட்டை 59 முட்டை இருக்குதுங்க ஓகேங்களா 59 முட்டை இருக்குது சரிங்களா அதுக்கு அப்புறம் அவங்க அம்மா 100 முட்டை வாங்கிட்டு வராங்க அப்ப 59 கூட 100 முட்டை வாங்கிட்டு வந்தாங்கன்னா 60 ஆயிடுது இல்லையா 59 முட்டை எதுனாவும் 60 ஆகும் அப்ப பாருங்க 59 60 ஏற்கனவே எத்தனை இருந்தது 59 முட்டை இருந்து அப்புறம் எத்தனை வாங்கிட்டு வந்தாங்க 1 வாங்கிட்டு வந்தாங்க அப்போ இப்போ எத்தனை ஆகிது 60 ஆகிது அப்போ 59 60 அப்போ எக்கோட அந்த ஒலியின் வேகம் 59 60 ஓகேங்களா கிளியருங்களா சரி அப்படியே பாருங்கள் அதனோட தொடர்ச்சிங்க அடுத்து ஓகேங்களா இப்போ எத்தனை முட்டை இருந்ததுன்னு பார்த்தோம் நம்ம முதல்ல 59 முட்டை இருந்தது ஓகேங்களா. அதுக்கு அப்புறம் ஒன்னு வாங்கி வந்தாங்களா கரெக்ட்டா அவங்க அம்மா வாங்கி வந்து வச்சிட்டு இப்ப மொத்தம் 60 முட்டை ஆயிடுச்சு இல்லையா. பா அது பக்கத்துல ஒரு இரும்பு பழுப்பு வச்சிட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த இரும்பு பழுப்பு உருண்டினா வந்து அந்த முட்டை மேல விழுந்துச்சு. அதுல 10 முட்டை வஞ்சிச்சுங்க. எத்தனை முட்டை வஞ்சிச்சு 10 முட்டை வஞ்சிச்சு. அப்ப 10 முட்டை வஞ்சா மீதி எத்தனை இருக்கும் 59 50 அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அப்ப எக்குனோனா உங்களுக்கு ஞாபகம் வேண்டியது 59 ஆனது 60 ஆகுது. இரும்புனோனா இரும்பு விந்து 10 முட்டை வஞ்சி போச்சு 59 50 அவ்வளவுதான். சூப்பரா ஓகேங்க. அடுத்து பாருங்க பித்தளை என்னது பித்தளை ஓகேங்களா. பாருங்க நான் 4 வேளை 7 நாளும் நல்லா சாப்பிட்றேன் ஒன்று விடாமல் நல்லா சாப்பிட்றேன். தட்டு என்ன பண்ணிடுறேன் காலி பண்ணிடுறேன். ஆனால் அப்போ கூட எனக்கு சாப்பாடு பத்தலை அப்படின்றாங்க புரிஞ்சுங்களா. ஒரு நாளைக்கு எத்தனை வேலை சாப்பிட்றானா 4 வேளை சாப்பிட்றானா எத்தனை நாளும் 7 நாளும். அப்போ 7 நாள்னா என்ன அர்த்தம் டெய்லியும் தானே அர்த்தம். வாரத்துக்கு 7 நாள் தானே. அப்போ அடுத்த வாரம் மறுபடியும் 7 நாள் வருதா. அப்போ ஒரு நாளைக்கு 4 வேளை 7 நாளும் சாப்பிட்றான்னா தட்டை காலி பண்ணிடுறானா. ஸோ என்ன பண்ணுறான் தட்டை காலி பண்ணிடுறான். அதனால தான் 2 0 காலி பண்ணிடுறான். அப்போயும் அவனுக்கு சாப்பாடு நாவலையாம் பத்தலை. அப்போ பாருங்கள் நீங்கள் பித்தளைனோன்னு உனக்கு ஞாபகம் வேண்டியது பத்தலை. 4 வேளை சாப்பிட்றான் 7 நாளும் சாப்பிட்றான் அப்பயும் சாப்பாடு பத்தலை. அப்போ 4700 ஓகேங்களா. அடுத்து கண்ணாடி. அடுத்து நான் பார்க்க போகிறது கண்ணாடிங்க ஓகேங்களா. ஒருத்தன் வந்து அவனுக்கு வந்து ஐ பவர் கம்மி. அதனால் அவன் என்ன சொல்கிறான் ஃப்ரெண்டுக்கிட்ட ஏ மச்சான் நம்மகிட்ட கண்ணாடி போடலன்னு வச்சுக்கேன் எனக்கு 3 பார்த்தா அது 9 திருத்துறா 8 பார்த்தா அது 0 திருத்துறா அப்படின்றான். என்ன சொல்கிறான் ஏன்னா அவனுக்கு ஐ பவர் கம்மியாக இருக்கிறதுனால 3 பார்த்தா அவனுக்கு என்ன திருதான் 9 திருதான் 8 பார்த்தா என்ன திருதான் 0 திருதான். இதனால் ஒரே தலைவலி ஆகுதுரா பெரிய பிரச்சனை ஆகி போகுதுரா அப்படின்றான். நீங்கள் அப்போ கண்ணாடினோன்னா உங்களுக்கு ஞாபகம் வேண்டியது அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னதான் 3 பார்த்தா 9 தருது 8 பார்த்தா 0 தருது. அப்போ 3980 ஓகேங்களா. சரி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம திடப்பொருள் வரலும் பார்த்தோம் சரிங்களா. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக அது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அலுமினியத்துக்கு நான் சொன்னேன் ஆற்றுல போடுறாங்க 2 2 குறையுது 60 வயசில் நிற்கலாம் 40 வயசில் நிற்க முடியாது. 59 எக்காக இருந்தது அப்புறம் ஒன்று வைக்கிறாங்க 60 ஆயிடுச்சு. இரும்பு வீந்து 10 முட்டை வந்துச்சு 59 50. ஸோ 4 வேலையும் 7 நாளும் சாப்பிட்றேன் ஆனால் சாப்பாடு பத்தலை. அடுத்து 3 எனக்கு 9 தருது 8 எனக்கு 0 தருது கண்ணாடி போடலாம் அவ்வளோதாங்க. திடப்பொருள் ஷார்ட்கட் உங்களுக்கு இப்போ புரிஞ்சிச்சா. இப்போ அதை தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறது திரவங்கள். என்ன பார்க்க போகிறோம் திரவங்களோட ஷார்ட்கட் தாங்க பார்க்க போகிறோம். சரிங்க பார்க்கலாங்களா. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க கடல் நீர். அங்கே நம்ம கடல் நீர் பார்த்துருப்போம் எங்கே இதில் 10th புக்கில் ஓகேங்களா. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கடல் நீர்னு கொடுத்துருப்பாங்க வேல்யூஸ் மாறி இருக்கும். ஆனால் இது 25°C நம்ம பார்க்குறோம். அதான் முதல்ல உங்களுக்கு அந்த பாயிண்ட் சொல்லிட்டோம் இல்லையா. அப்போ பாருங்க இங்கே 1531 நான் அங்கேயும் அதே ஷார்ட்கட் ஒன்று சொல்லியிருப்பேன். ஸோ கடலில் என்ன பண்ணுவாங்க தவசம் பண்ணுவாங்க இல்லையா. அப்போ தவசம் பண்ணுறப்ப அந்த உரண்டி எத்தனை ஒன்று என்ன பண்ணுவாங்க கடலில் கரைப்பாங்கல்ல அதை தான் சொல்லியிருப்போம். அதே சேம் தான் ஓகேங்களா. ஒருத்தன் என்ன பண்ணுறான் அவங்க அப்பாவுக்கு தவசம் பண்ணுறான். ஒருத்தன் 5 உருண்டை பிடிச்சி வச்சுக்கிறான். ஏன்னா அந்த உருண்டை எத்தனை கரைப்பாங்க 5 உருண்டை பிடிச்சி வச்சுக்கிறான். அதில் அந்த உருண்டையை எடுத்துன்னு போய் கடலில் 3 முழுகி ஒரு உருண்டையாக கரைச்சி விட்றான். அங்கே நான் சொன்ன அதே ஷார்ட்கட் தான். ஸோ நான் அங்கே மாற்றி சொல்லியிருக்கேன் ஓகேங்களா. ஸோ என்ன பண்ணுறாங்க 25°C நான் இப்படி சொல்லியிருக்கேன் ஓகே. என்ன பண்ணுறான் ஒருத்தன் அவங்க அப்பாவுக்கு தவசம் பண்ணுறான் கடற்கரையில். அங்கே பிடிச்சி வச்சுக்கிற 5 உருண்டையும் எடுத்துன்னு போய் 3 முக்கி எழுந்து ஓகேங்களா. என்ன பண்ணுவோம் மூக்கை பிடிச்சி 3 முக்கி எழுவாங்க இல்லையா. 3 முக்கி எழுந்து என்ன பண்ணுறான் ஒவ்வொன்றா அந்த கடலில் கரைக்கிறான் அப்படின்றான் ஓகேங்களா. சரி ஷார்ட்கட் ஞாபகம் வச்சு கடல் ஒன்று உங்களுக்கு தவசம் பண்ணுறது ஞாபகம் வரணும். அடுத்து தூய நீருங்க ஓகேங்களா. ஸோ அவன் என்ன பண்ணிவிட்டான் அவங்க அப்பாவுக்கு தவசம் பண்ணிட்டு வரான். உடனே ஐயர்வாள் கேட்குறாரு ஏண்டா அம்பி எப்படி அவங்க அப்பா செத்துட்டாரு அப்படின்னு கேட்குறாரு. உடனே நம்பால் சொல்கிறான் ஐயா அது ஏன் கேட்குறீங்க சுவாமி இதுமாரி எங்கள் அப்பாவுக்கு வந்து கிட்னியில் கல் வந்தது சாமி அதனால் எங்கள் அப்பா என்ன ஆகிட்டாரு டெத் ஆகிட்டாரு சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அவன் என்ன சொல்கிறான் டே அபிஷ்டு ஒரு நான் என்ன பண்ணு தண்ணி நிறைய குடிச்சிருந்தா உங்கள் அப்பாவுக்கு வந்து எதுவுமே பிரச்சனை வந்திருக்காரா அபிஷ்டு நீயாவது என்ன பண்ணு டெய்லி தண்ணி நிறைய குடுறா அப்படின்றான். என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க கேட்க. உடனே சாமி ஐயர் சொல்கிறார் ஒரு நாளைக்கு வந்துச்சுங்களா 1 நாளைக்கு 9 இல்லைனா 8 லிட்டரு தண்ணி குடுறா அபிஷ்டு அப்படின்றார். யார் ஐயர் சொல்லிட்டு போயிடுறாரு. 1 நாளைக்கு 9 இல்லைனா 8 லிட்டரு தண்ணி குடிச்சோன்னா ஸ்டோன் க்ரியேட் ஆவாரா அப்படின்னு வந்து என்ன பண்ணுறாரு ஐயர் சொல்லிட்டு போகிறாரு ஓகேங்களா. ஸோ அப்போ அவன் தவசம் பண்ணுறான். அதனோட கண்டினியூ ஐயர் வந்து சொல்கிறார் இப்படி பண்ணுறா அபிஷ்டு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு சொல்லிட்டு போகிறார். உடனே உனக்கு டவுட்டு ஓகேங்களா. உடனே சாமி எத்தனை நாள் இந்தமாரி பண்ணணும் அப்படின்னு கேட்குறான். ஓகேங்களா. உடனே அவர் என்ன சொல்கிறாரு 12 இல்லைனா ஒரு 7 நாள் பண்ணுறா சாமி அப்படின்னு சொல்கிறார். 12 இல்லைனா ஒரு 7 நாள் பண்ணுறா சாமி அப்படின்னு சொல்கிறார் ஓகேங்களா. ஸோ அப்படி பண்ணாலும் என்ன ஆகாது ஸ்டோன் உருவாகாமல் இருக்காது ஓகேங்களா. ஆனால் அடுத்து நான் சொல்கிறாரு அவரு, டே அப்படி இல்லைடா ஆஃபீஸ்ட்டு 12 நாள் 7 நாள் இல்லை 12 மாதமும் பண்ணணும், அப்படிலாம் நீ என்ன பண்ணணும் 7 நாளும் பண்ணணும். மொத்தம் எத்தனை மாதங்க நம்மளுக்கு 12 மாதமா? அப்படின்னா என்ன அர்த்தம்? வசூலாக பண்ணணும்னு அர்த்தம். எத்தனை வாரங்க? வாரத்துக்கு எத்தனை நாள்? 7 நாள். அப்போ 7 நாளும் பண்ணால் எல்லா நாளும் பண்ணணும்னு அர்த்தம். அப்போ மொத்தம் தான் சொல்கிறாரு அவர், எல்லா நாளும் நீ என்ன பண்ணணும்னா இந்தமாதிரி தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஒன்று 12 மாதமும் சாப்பிடணும், அப்படி இல்லைன்னா 7 நாளும் நீ வந்து குடிக்கணும்டா அப்படின்னு வந்து சொல்லிட்டு போகிறாரு. ஓகேங்களா? அப்போ எத்தனை நாளுன்னு கேட்ட கேள்வி என்ன பண்ணணும்? 12 மாதம் 7 நாளும் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ நான் எல்லா நாளும் சாப்பிட்ணுன்றதான் அப்படி மாற்றி சொல்லிக்கிறாங்க, அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. ஓகேங்களா? ஸோ இதை சாப்பிட்டோன்னா என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீ மத்திய எடுத்துன்னு வந்து ஹாலில் போட்டு, மெத்த இருக்கு இல்லையா மெத்தை, ஸோ நம்ம படுத்து தூங்குறல அந்த மத்திய எடுத்துன்னு வந்து ஹாலில் போட்டு, அதான் மெத்தை எடுத்துன்னு வந்து ஹாலில் போட்டு மெத்த நாள். ஓகேங்களா? நீ அப்படி போட்டோன்னா 11 மணிலேருந்து 3 மணி வரலாம் உங்களுக்கு நல்லா தூக்கம் வரண்டா, ஆபீஸ்ட்டு ஸ்டோன் ப்ராப்ளமே இருக்காதுரா அப்படின்றார். ஓகேங்களா? 8 மணிலேருந்து 8 மணி வரலாம், 11 மணிலேருந்து 3 மணி வரலாம் நல்லா தூக்கம் வரும். எதை? மெத்தை எடுத்துன்னு வந்து ஹாலில் போட்டான். அப்போ மெத்த நாள் 11 to 3. ஓகேங்களா? கிளியருங்களா? மெத்தை எடுத்துன்னு வந்து ஹாலில் போடுறது மெத்த நாள், 11 to 3 தூக்கம் வரும். அப்போ 11:3 தான் நம்மளுக்கான ஷார்ட்கட். சரிங்களா? சரி, நம்ம திரவங்கள் பார்த்துட்டோம் இல்லையா? ஸோ திரவங்கள்னா பார்த்தோம், கடல் நீர் ஒருத்தன் தவசம் கொடுக்குறான், 5 உருண்டையும் 3 முக்கி ஒன்று ஒன்றா கரைக்கிறான். அப்புறம் என்ன சொல்கிறார் ஐயர் வந்து, ஆமாங்க நீங்கள் வந்து இப்போ நான் ஷார்ட்கட் வந்து நான் ஒரு கோர்வையாக வரத்துக்காக நான் ஐயர் சொன்னதெல்லாம் சொல்லியிருக்கேன், அங்கே போய் நீங்கள் எக்ஸாமில் அந்த கொஸ்டின் கேட்டோன்னே ஒருத்தன் தவசம் கொடுத்தான் ஐயர் வந்து அபிஷ்டு சொன்னார் அவர் வந்து இது சொன்னால், அதெல்லாம் நம்மளுக்கு யோசிக்கக்கூடாது, நேராக நம்ம ஷார்ட்கட்டுக்கு தான் போயிடணும். அப்போ தான் நம்மளுக்கு டைம் மிச்சமாகும். ஓகேங்களா? ஸோ அப்போ நேரம் என்ன பண்ணிடணும், ஒரு நாளைக்கு 9 இல்லைனா 8 லிட்டர் குடிக்கணும், அவ்வளோதான், ஆன்சர் எடுத்துகிட்டு போயிடணும். அடுத்து எத்தனை நாள் அப்படின்னு கேட்டான், 12 மாதம் இல்லைனா 7 நாள். அடுத்து மெத்த என்னது, மெத்த எடுத்து வந்து ஆளில் போட்டு 11லேருந்து 3 மணி வரை நல்லா தூங்கலாம், அவ்வளோதாங்க. ஓகேங்களா? திரவங்கள் நம்ம பார்த்துட்டோம். அதை தொடர்ந்து இப்போ நம்ம பார்க்க பார்த்து வாயுக்கள். அடுத்து பாருங்கள் ஹைட்ரஜன். ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஹைட்ரஜன். ஓகேங்களா? ஸோ இந்த கிளாஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்களாம் ஸ்கூலில் பார்ப்போங்க, இந்த ஹைட்டு பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஓகே, இந்த பசங்களுக்குள்ளே என்ன ஆகும், நான் முன்னே நிற்க மாட்டேன், நான் உன்னோட ஹைட்டாகிறேன்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்து என்ன பண்ணிப்பாங்க, சண்டை போட்டுப்பாங்க. ஓகேங்களா? அப்படி தான் ஒருத்தன் ஃபீல் பண்ணுறான். என்ன பண்ணுறான், கிளாஸில் ஒருத்தன் ஃபீல் பண்ணுறான். ஓகேங்களா? ஒருத்தர் 2 பேர் ஹைட்டாக இருந்தீங்கன்னா பரவாயில்லடா, என் கூட பழகிற 8 பேரில் 4 பேர் ஹைட்டாக தான்டா இருக்கிறீங்க என்னோட அப்படின்றான். அவனா சொல்கிறான், அவனோட சேர்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்ன இருக்காங்களாம், ஹைட்டாக இருக்காங்களா. அது எப்படி சொல்கிறான் பாருங்கள், ஒருத்தர் 2 பேர் ஹைட்டாக இருந்தீங்கன்னா பரவாயில்ல, என் கூட சேர்ற 8ல் 4 பேர் அப்படின்னா என் கூட சேர்ல பாதி பேர் என்னவா இருக்கான், என்னோட ஹைட்டாக தான்டா இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறேன். ஸோ புரிஞ்சிச்சுங்களா நான் சொன்ன ஷார்ட்கட்டு? ஒருத்தர் 2 பேர் ஹைட்டாக இருந்தீங்கன்னா பரவாயில்ல, என் கூட சேர்ற 8 பேரில் 4 பேர் என்னோட ஹைட்டாக தான்டா இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ 1, 8, 1, 2, 8, 4, அப்போ 1284. ஓகேங்களா? அடுத்து ஹீலியம். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், குழந்தையும் பெரியவங்களும் ஒன்றுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்போ 96 வயசு பாட்டியும் 5 வயசு குழந்தையும் ஈன்னு சிரிக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பவுமே என்ன பண்ணியிருக்கோம், ஈன்னு சிரிச்சின்னு இருக்கும், ஞாபகம் வச்சுங்க. யார்? 96 வயசு பாட்டியும் 5 வயசு குழந்தையும் எப்பவுமே என்ன பண்ணியிருப்பாங்க, ஈன்னு சிரிச்சின்னு இருப்பாங்க. அப்போ ஈன்றதான் நம்மளுக்கான குழு வேர்டு ஹீலியம். 96 வயசு 5 வயசு, அப்போ 96 5 965. ஓகேங்களா? ஸோ அடுத்து காற்றுங்க. இங்கே பாருங்கள், காற்று 75 டிகிரி செல்சியஸ் லெவலில் கொடுத்துருக்காங்க, 340. ஆனால் அங்கே நம்ம 10th புக்கில் 0 டிகிரி செல்சியஸ் பார்த்துருப்போம், 20 டிகிரி செல்சியஸ் பார்த்துருப்போம். ஓகேங்களா? இங்கே 25 டிகிரி செல்சியஸ். காற்று எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 340. எவ்வளோ? 340. ஓகேங்களா? ஸோ 3ல் அடிக்கிற காற்று, 3னா நாங்கள் நிலா இல்லையா, அதை தான் சொல்கிறேன். 3ல் அடிக்கிற காற்று 4 பக்கமும் வளைச்சு அடிக்குங்க. 3லேருந்து வர காற்று என்ன பண்ணும், 4 பக்கமும் வளைச்சு என்ன பண்ணும், காற்று அடிக்கும் அப்படின்னு ஆகிடுச்சு. 3ல் 4 பக்கமும் வளைச்சு என்ன அடிக்கும், காற்று அடிக்கும், அவ்வளோதாங்க. 340. ஓகே, 3ல் 4 பக்கமும் வளைச்சு காற்று அடிக்கும், 340. ஓகேங்களா? அடுத்து ஆக்சிஜனுங்க. அடுத்து ஆக்சிஜன். ஓகேங்களா? ஸோ ஆக்சிஜன்னா உங்களுக்கு தெரியும், நம்மளுக்கு இன்றியமையாத ஒரு பொருள் தான் வந்துனது ஆக்சிஜன். சரிங்களா? ஸோ பாருங்கள், இங்கே ஆக்சிஜனை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுங்கன்னா ஆக்சிடென்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? ஸோ 31 நாள் மாதத்துக்கு எத்தனை நாளுங்க, 31 நாள். ஒருத்தங்கிட்ட சொல்கிறான், இப்போ இந்த ரோட்டில் மாதத்துக்கு 31 நாளில் ரத்தம் ஆறாக ஓடுதுப்பா, ஏன்னா நான் இன்னாக்குதாங்க அடிக்கடி ஆக்சிடென்ட் ஆகுதுப்பா, 31 நாள் ஆக்சிடென்ட் ஆகி ரத்தம் ஆறு ஓடுதுப்பா அப்படின்றான். அப்போ 31 நாள் ஆக்சிடென்ட் ஆகுது, அதான் நம்மளுக்கு ஆக்சிஜன். ரத்தம் 6ஆக ஓடுதுன்றாங்க. அப்போ 6 31 6 3,316. ஓகேங்களா? சாரி, 316. ஓகே, கிளியருங்களா? நீங்கள் அப்படியே ஒருத்தங்கிட்ட கேட்குறான் ஆக்சிடென்ட் ஆகுது, அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வரக்கூடாது. ஆக்சிஜன் ஒன்று 31 ரத்தம் 6, அப்போ 31 6ன்றதை நீங்கள் எங்கள் ஆப்ஷனுக்கு எடுத்துகிட்டு போயின்னு வந்துடணும். ஓகேங்களா? அதுக்கான குளூ வேர்டு மட்டும் தான் நம்மளுக்கு ஞாபகம் இருக்கணும். அடுத்து கந்தக டை ஆக்சைடு. ஓகேங்களா? லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது கந்தக டை ஆக்சைடு. ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணுறாரு, கந்தன் வந்து பக்கத்து வீட்டுக்காரனா கூட ஒரே சண்டை, कंदन पकड़ संड इतना से मनु को मनु को नम्बर कंदन टेंशन आईपोचे उठवे कूड़ा उलकर अब रेल उन्न पात्र अब वेगम कल पड़ा पड़ा रेल उन्न पात्र अब पड़ा वेगम कल अगे पोना अवंट वासल ऐसे मूणु पे निन्नुरा इवन अड़ा पड़ा मूणु पे अगर निन्नुरा इवन अड़क उन्ना पड़ा संडे डई पड़े संडे समाधान पता पड़ा तिरपी वीटुक वंरा ओके अब कंद रेल उन्न पाक अगे ऐसे मूणु पे डई पड़े वंरान अंदक डई आक्सैड रेल उन्न मूणु अब 213 क्लियरुंगला सो कंडीपा उंगलुक्कु ऑप्शन पाकறப்ப ஞாபகம் வரும் सो गाइस நல்லா தெளிவா இத நல்லா ஞாபகம் வச்சிங்க कंडीपा उंगलुक्कु ஞாபகம் வரும் सो இந்த ஷார்ட்கட் எப்படி இருக்குதுன்னு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க ஓகேங்களா सो थैंक यू गाइस எல்லாரும் நல்லா படிங்க।